அலமதுல்லா வலாத் வஸ்லாம் அஹ நபீன் அஹமதின் வலே அலிஹி வசபி ஒமன் தபி அஹம் பி ஹசானின் இலையோம்தீன் அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரிகளே ஒரு மையத்தை எவ்வாறு குளிப்பாட்ட வேண்டும் என்பதை பற்றி நாம் சுருக்கமாக பார்ப்போம் ஒரு மையத்தை குளிப்பாட்டுவதிலே மூன்று விடயங்களை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் ஒன்று அழுக்கு நீக்குதல் இரண்டாவது உது செய்தல் மூன்றாவது குளிப்பாட்டுதல் அழுக்கு நீக்குதல் என்பது மையத்திலிருந்து மலஜலம் போன்ற ஏதாவது நஜிஸ் வெளிப்பட்டிருந்தால் குளிப்பாட்டுபவர் தன்னுடைய கையிலே ஒரு துணியை அல்லது அது போன்ற ஒன்றை பயன்படுத்தி மையத்துடைய முன்பின் துவாரங்களை சுத்தம் செய்து தண்ணீர் ஊற்றி நன்றாக கழுவிவிட வேண்டும் இவ்வாறு செய்கிற பொழுது மையத்துடைய அவுரத்தை பார்க்காமல் துணி போன்ற ஒன்றினால் மையத்துடைய அவுரத் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆண்களாக இருந்தால் தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடைப்பட்ட பகுதி மறைக்கப்பட்டிருக்க வேண்டும் இரண்டாம் கட்டமாக எவ்வாறு நாம் தொழுகைக்காக உதவு செய்கிறோமோ அவ்வாறு உதவு செய்து விடப்பட வேண்டும் அதாவது வாய் மூக்கு போன்றவையை தண்ணீரினால் கழுவ வேண்டும் அல்லது ஒரு துணியை பயன்படுத்தி அதை நினைத்து அதனால் அதனை கழுவிவிட வேண்டும் பிறகு முகத்தை கழுவி இரு கைகளையும் முழங்கை வரையிலே கழுவி தலையையும் காதையும் மசுகு செய்து ரெண்டு கால்களையும் கழுவிவிட வேண்டும் மூன்றாம் கட்டமாக குளிப்பாட்ட வேண்டும் குளிப்பாட்டுகின்ற பொழுது தலையிலே தண்ணீரை ஊற்ற வேண்டும் அந்த தண்ணீரில் இழந்த இலை கலந்த தண்ணீராக இருக்க வேண்டும் முதலில் வலது பக்கத்தையும் பிறகு உடம்பின் இடது பக்கத்தையும் கழுவிவிட வேண்டும் இவ்வாறு முழு உடம்பையும் தண்ணீர் படுத்தி கழுவிட வேண்டும் இறுதியாக குளிப்பாட்டுகின்ற பொழுது கற்பூரத்தை தண்ணீர்களை கலந்து குளிப்பாட்ட வேண்டும் இதுதான் சிறந்த முறை எவ்வாறு மையத்தை குளிப்பாட்டினாலும் தான் அதாவது முழு உடம்பும் தண்ணீர் பட்டச் செய்ய வேண்டும் அழுக்கு ஆற்றப்பட வேண்டும் இதுதான் குளிப்புக்குரிய நோக்கம் என்றாலும் நாம் ஏற்கனவே கூறியது போன்று ஆரம்பமாக அழுக்கை ஆற்றிவிட்டு பின்னர் உதவு செய்துவிட்டு பின்னர் தண்ணீரினாலும் இழந்த இலையினாலும் கழுவிவிடுவது சிறந்த முறையாகும் அதுவும் மூன்று முறை கழுவிவிடுவது குடிப்பாட்டுவது சிறந்தது தேவைப்பட்டால் மூன்றை விட அதிகமான முறைகள் ஐந்து அல்லது ஏழு அதாவது ஒற்றைப்படையிலே கழுவிவிடுவது சிறந்தது இவ்வாறு கழுவுகின்ற பொழுது வலது பக்கம் ஆரம்பமாகவும் இடது பக்கம் அடுத்ததாகவும் కలివిడపడ వే